Hey guys, you're watching Civil on the Civil with me, Saran Mayilnathan. In the video, we have construction panni mudicha one of the site oda details da in the video la nama paaka porom. இப்போ பார்த்துட்ருக்கிற நீ இந்த வீடு சென்னை கொளத்தூர் தனியாச்சல நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த சைட் டோட்டலாக 1790 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஹெட்ரூம் இது எல்லாமே சேர்த்து இந்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்திருக்கு. முதல்ல இந்த சைட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத படிப்படியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரோட ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால் கம் டைனிங், அப்படியே ஒரு ஓப்பன் கிச்சன், ரெண்டு பெட்ரூம், அதிலே அட்டாச் பாத்ரூம் டாய்லெட், வெளில வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங், அப்படியே மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ், இது எல்லாமே ஆஸ் பர் வாஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் 1300 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில், அதாவது 25 அடிக்கு 52 அடியில் பண்ணி கொடுத்துருந்தோம். இவங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பெட்ரூம், அதில் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். ஹெட்ரூமோடு நாங்கள் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஏரியா மட்டும் 341 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. இது மட்டும் இல்லாமல் அவங்க எலிவேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த எலிவேஷனுக்காக ஒரு 45 ஸ்கொயர் ஃபீட் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தோம். அது போக எட்டுமே எலிவேஷனுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். பர்கோலா ஸ்லாப் அதனோட அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒரு ஹாலு, ஒரு டைனிங், ஒரு கிச்சன், 3 பெட்ரூம் வேணும், ஒரு பாத்ரூம் வேணும், ஒரு எலிவேஷன், ஸ்டேர் கேஸ், பார்க்கிங்னு சொல்லி கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது பில்டிங்கோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட் டைம் நாங்கள் சைட்டை விசிட் பண்ணுறப்பவே சைட்டு ரோட் லெவல்லேருந்து ரொம்பவே கீழே இருந்துச்சு. ஒரு 4.5 பேஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கஸ்டமர் கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணோம். 4.5 பேஸ் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டைப்பிங் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கிட்டே சொல்லியிருந்தோம். இதை நாங்கள் ஃபஸ்ட் டைமே பார்த்துட்டு சொல்லவே இது நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே நம்ம வந்து இந்த ரேட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். ரெண்டாவது அவங்க ரெக்குயர்மெண்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, கிச்சன் டாப்புக்கு மேலே மொத்தமாக வந்து டைல்ஸ் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதாவது 7 அடிக்குமே டைல்ஸ் ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பாத்ரூம்லேயும் 10 அடிக்குமே டைல்ஸ் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதையுமே நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்ட்ராடெக் கோரமண்டல் வந்து ப்ரூஃப்க்கு இப்போ யூஸ் பண்ணியிருந்தோம். மகா அண்ட் ஜுவாரியா வந்து பிரிக்ஒர்க் அண்ட் பிளாஸ்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ARS யூஸ் பண்ணியிருந்தோம். பைப்ஸ் வந்து ஃபினோலெக்ஸ் பைப்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரியர் இருந்துச்சு. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபினோலெக்ஸ் ஒயர், GM சுவிச்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாண்டன் ப்ரூஃபிங்கை பொறுத்த வரையில் ரூஃப் கான்கிரீட்டுக்கு நம்ம டாக்டர் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணியிருந்தோம். பிளாஸ்டிங்க்கு ஃபோஸ்கால் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த என்டையர் வீடுமே வுட் விண்டோஸால் ஆனது. அது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி கனாட்டிக்ஸ் எல்லாம் ஆனது. வுட் ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி கனாட்டிக் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். வித் ஃப்ளஷ் டோஸு, சில இடத்துல வந்து வாட்டர் ப்ரூஃப் டோஸுமே யூஸ் பண்ணியிருந்தோம். மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீக், ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கிரானைட் ஃப்ளோர் ஃபினிஷ் எல்லாம் பண்ணியிருந்தோம். பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் தான் போயிருந்தோம். இன்டீரியரில் ப்ரீமியம் எமல்ஷன், எக்ஸ்டீரியரில் அல்டிம எமல்ஷன் வந்து போயிருந்தோம். இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடம் தான். இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ டோட்டலாக காஸ்ட் ஆச்சு, பட்ஜெட் எவ்வளோ? ஃபஸ்ட்டாக நம்ம எலிவேஷன்லேருந்து போகலாம். இந்த எலிவேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக 2 லேக்ஸ் ஆச்சு. இந்த 2 லேக்ஸ்க்கு உண்டான ஒர்க் என்னென்ன அப்படின்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலு, ஃபிக்ஸடு கிளாஸ் விண்டோஸு, டைல் ஒர்க்கு, ஒரு 18 எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு, அதுக்கு லைட்ஸுமே நம்மளே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். எலிவேஷன் பட்டி, பர்கோலா, அதனோட சப்போர்ட்ஸு, ரூஃபோட எக்ஸ்டென்ஷனு, விண்டோவோட ப்ரொஜெக்ஷன், பிரிக்கோட ஆஃப்செட்டு, குரு காடி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 லேக்ஸ் வந்து இந்த எலிவேஷனுக்கு வந்து ஆகிடுச்சு. அடுத்ததான் அவங்க வந்து ஒரு அண்டர்க்ரவுண்ட் சம்பவமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனோட காஸ்ட்டு 1.68 லேக்ஸ். இதில் நம்ம டைல் ஃபினிஷிங்கோட ஒரு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க சம்பவம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். சரி, இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்த அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பில்டிங்கை நாங்கள் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறப்போ போட் பண்ண காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 35.6 லேக்ஸ் வந்து போட் பண்ணியிருந்தோம். அதாவது 1690 ஸ்கொயர் ஃபீட் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரத்துக்கு 35.6 லேக்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2160 ரூபா. இந்த 2160 ரூபாயிலையும் நாங்கள் 4.5 பேஸு வித் டை பீமு, SS ஹேண்ட் ரெயிலு, அதுக்கப்புறம் 10 ஃபீட்டுக்குள்ளான டைல் ஒர்க்கு, இது எல்லாமே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் வந்து பண்ணாங்க. அப்படி கஸ்டமைசேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பில்டிங் ஃபினிஷ் ஆனது ஆல்மோஸ்ட் 40 லேக்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமரோட கஸ்டமைசேஷன் தான். அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்லையும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளே வந்து ஒரு 4.5 ஃபீட் வந்து ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவல் வந்து கொடுத்துருந்தோம். அவங்க அந்த ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவலில் ஹைட்டு பத்தலை, இன்னும் ஒரு அடி ஹைட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஹைட்டு தூக்கிறத பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பட் அந்த ஹைட்டு தூக்கும்போது என்ன மாதிரியான விஷயத்தெலாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். அதாவது ஹைட்டு தூக்கியிருந்தாங்க, அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஏறிச்சு. ரெண்டாவதாக அவங்க பண்ண சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃபை சைட்டில் ஒரு 2 feet வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 feet என்ன தான் கேண்டிலீவராக எக்ஸ்டென்ஷன் பண்ணாலுமே அந்த கேண்டிலீவர் ஸ்டாப்பில் எட்ஜில் வந்து 9-inch பிரிக் ஒர்க் வந்து பண்ணணும், அதுதான் லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ணுறதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட வேல்யூ டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆச்சு. இதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து ஒரு 90 square feet ஏறிச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுமே கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 feet வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. இதனால் 1650 square feet இருந்த பில்டப் ஏரியா 1790 square feet வந்து மாறிடுச்சு. இது எல்லாமே அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸில் பண்ண சேஞ்சஸ். ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளோர் ஃபினிஷிங்க்கு டைல்ஸ் தான் கொடுத்துருந்தோம், அவங்க கிரானைட் போயிருந்தாங்க. ஆர்பிட் ஒயர் கொடுத்துருந்தோம், அவங்க ஃபினாலக்ஸ் ஒயர் போயிருந்தாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 30 நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களோட ஒர்க் பர்பஸ்க்காக. அதில் ஒரு 10-15% தான் நம்மளால் பேர் பண்ண முடிஞ்சிச்சு, மிச்சம் எல்லாமே அடிஷ்னல் சார்ஜஸாக தான் இருந்துச்சு. சம்பு தனியாக கட்டினாங்க இல்லையா, அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ஓவர் ஹெட்டில் ஒரு டேங்க் வச்சு, அந்த டேங்க்லேருந்து எவ்ரி பாத்ரூம் அண்ட் கிச்சனுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு லைன் ஓட்டினாங்க. அதாவது வந்து போர்வெல் வாட்டர் லைனும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து சம்போட லைனுமே இருக்கும். இதுவுமே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஏற்றி விட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்து பெயிண்டில் வந்து நம்ம வந்து டிராக்டர் அண்ட் ஏசி மஷா வந்து கோட் பண்ணியிருந்தோம், அவங்க வந்து ப்ரீமியம் அண்ட் அல்டிமா வந்து போயிருந்தாங்க. இனிவேஷன் மட்டும் தான் நம்ம அல்டிமா கொடுத்துருந்தோம், பட் அவங்க மொத்த எஸ்டேட்டுமே வந்து அல்டிமா போயிருந்தாங்க. இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து அவங்க கஸ்டமைசேஷன் பண்ண காரணத்தினால நம்ம கோட் பண்ணது வந்து ஒரு 4-5 lakhs வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஏறிச்சு. காம்ப்ளிமெண்ட்ஸ், ப்ரோ நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருந்தோம். ஒரு 1000 liter PVC வாட்டர் டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் டெரஸ் போகிறதுக்கு ஒரு MS ஸ்டீல் லேடர் டைப் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரீயாக 3D ஃப்ளோர் பிளான், 3D எலிவேஷன், 2D டிராயிங், ஸ்ட்ரக்சரல் டிசைன், எலக்ட்ரிக்கல் லேஅவுட், இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மழையில் தவிர்க்க முடியாமல் ஒரு 10,000 rupees உண்டான சிமெண்ட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சு, இது எதுவுமே கிளைம் பண்ணிக்கல. அது போக கிளைண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சில டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். கிளைண்ட்ஸ், நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அந்த வீடு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஐடியாவோடு இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதாவது எந்த ஸ்பெசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ ரேட்டு சேஞ்ச் ஆகும், எந்த ரெக்குவயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ வரைக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அவர்டிம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சர்வீஸ் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சிவில் வலை சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வீட் அனதர் வீடியோ வாண்டி தன் சைனிங் அவர் சரண் மயில்நாதன். பை பை.